மக்களை புரிஞ்சு நடந்துட்டு இருக்காரு. நல்லபடியா ஜனங்களுக்கு ஒத்துழைச்சு எல்லாருக்கூடையும் நல்லபடியா நடந்து ஜனங்கள்ல ஒரு ஆளா அவரு உயர்ந்த நிலைமைக்கு வரணும்னு நாங்க மனமாற வாழ்த்துறோம். தலைவர் கிடைச்சது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு வரப்பிரசாத மாதிரி மட்டும் அவரெல்லாம் சொல்ல சும்மாவே சொல்ல முடியாது. இப்ப வந்து நடத்துற திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா இந்த குடி மது இதனால ஏகப்பட்ட மக்கள் வந்து அவதிப்பட்டிருக்காங்க. மாற்றம் வரணுங்க, அப்பதான் தமிழ்நாட்டு நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அதை தான் விரும்புவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏடிஎம்கே இல்லாம பிஜேபினால மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி தனியா எல்லா விதத்திலும் இயங்க முடியும். இலவச 1000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. கலைஞர் மகளிர் உதவி திட்டாங்க, கலைஞர் மகளிர் உதவி திட்டாங்கிறது கலைஞர் வீட்டுல இருந்து கொடுக்குறாங்களா இல்ல அறிவாலய காசை கொடுக்குறாங்களா, எந்த காசை கொடுக்குறாங்க, ஏன் கலைஞர் பேரை சொல்லணும்? நரேந்திர மோடி வந்து அதாவது மாணிக்கம் இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அவர் நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படின்றதுல தன்னுடைய உடல் பொருளா எல்லாத்தையுமே தியாகம் பண்ணி சேவை பண்ணிட்டு இருக்காரு. மக்களை புரிஞ்சு நடந்துட்டு இருக்காரு. நல்லபடியா ஜனங்களுக்கு ஒத்துழைச்சு எல்லாருக்கூடையும் நல்லபடியா நடந்து ஜனங்கள்ல ஒரு ஆளா அவரு உயர்ந்த நிலைமைக்கு வரணும்னு நாங்க மனமாற வாழ்த்துறோம். எங்களோட நாங்க தாய்மார்கள் எல்லாரோட ஆசீர்வாதங்களும் அவருக்கு எப்போதுமே உண்டு. தலைவருங்கிறத விட எங்களுக்கு ஒரு பையன், ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க, எங்களை வந்து பாக்குறாங்கிற ஒரு உரிமையில நாங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம். நல்லா அன்பா பேசி ஆசீர்வாதம் பண்ணோம். நானும் மோடிஜி அவர்களும் இவங்களையும் தமிழக மக்களையும் எல்லாத்தையும் நல்லா வாழ்த்தினேன். வாழ்த்து நீங்க நல்லா இருங்க, நீங்க நல்ல தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து சேவை பண்ணுங்க. அண்ணாமலை ஒரு நல்ல தலைவர், இளைஞருடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துறதுக்காக அவர் வந்து பல இடங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சாரம் செய்து வந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து சொல்ற விஷயங்கள் எல்லாம் ஜனங்களுடைய மக்கள் மனசுல பதியுது. ரெண்டாவது ஒரு ஊழலுக்கு ஒரு சமுதாயத்தை எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. அந்த ஊழல் இல்லாத ஒரு அரசியல் அமைப்பு அண்ணாமலை தருவார்ன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தாப்புல, ஆனா நம்ம 4 தடவை அரைஞ்சிட்டு வந்து இனிமே கிடைக்கல சார். 2-3 தடவை தாலுகா ஆபீஸ்ல போனதுக்கு அவங்க ரிஜெக்ட் ஆயிடுச்சு, இது அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னப்பல. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மறுபடியும் இசேவை மையத்தில் போகும்போது நீங்க 50 டோக்கன் எடுக்கணும், டோக்கன் எடுத்து இது பண்ண அது பண்ணு சொன்னா என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, அதனால போக முடியல, வீட்டில் தான் இருக்கிறேன், இன்னும் கிடைக்கல சார். இத்தனை நாள் ஆட்சி பண்ணவங்களோட இவர் வந்து வந்தாருன்னா நல்லா இருக்கும், ஒரு யங்ஸ்டர்ஸ்ட வந்து தமிழ்நாடு இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தோணுது. இவ்வளவு நாள் ஊழல் இருந்த ஆட்சி வந்து மாறும்ன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குங்க. இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அண்ணாமலை வர்றத வந்து விரும்புறாங்க. ஜோரம் இருந்துச்சு, மக்கள் கூட்டம் எல்லாம் நல்லா இருந்துச்சு, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நல்லபடியா வந்தாரு, பேசினாரு, அவருடைய கட்சிக்கு உண்டான ஆதரவை கேட்டாரு, கேட்டு நல்லபடியா முடிச்சு போனாரு. நல்ல கூட்டம் ஜோரம் இருந்துச்சு, லேசான மழை இருந்தது, ஆனா மக்கள் கூட்டம் கலையாம நல்லபடியா கூட்டம் கொடுத்து நல்ல ஆதரவு கொடுத்தாங்க. அவங்களுக்கு நல்ல விரிசல் தாங்க, அவங்கவுங்க விலை என்ன இருக்குன்றத நிரூபிக்கக்கூடிய ஒரு இது இருக்கு. கூட்டணியில இருக்கும் போது அது தெரியாது, ஆனா இப்ப தனிச்சிருக்கும் போது யாருக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்றது தெரியும். அண்ணாமலை தனிச்சுனா எப்படி இருக்கானே, நல்ல வாய்ப்பு இருக்குங்க. இப்ப அவர் வந்த பிறகு தமிழ்நாட்டுல நல்ல வளர்ந்து வர்றது கட்சி, இல்லைன்னா பிஜேபி இருக்க இடமே தெரியாது. ஆனா இப்ப நல்ல ஒரு இதாயிருக்கு. சில வருஷம் ஊழல் ஆட்சி இருந்துச்சு, எங்க பார்த்தாலும் லஞ்சம் நாயகம் கொலை கொள்ளை டாஸ்மார்க் இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்போ தலைவர் கிடைச்சது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு வரப்பிரசாத மாதிரி மட்டும்தான். அவரெல்லாம் சொல்ல சும்மாவே சொல்ல முடியாது. இப்ப வந்து நடத்துற திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா இந்த குடி மது இதனால ஏகப்பட்ட மக்கள் வந்து அவதிப்பட்டிருக்காங்க. நான் உண்மை சொல்ல போனா ஏன் இதுலயே நானும் கண்ணீர் சொல்றேன், என் மாப்பிள்ளை கூட குடிச்சு குடிச்சே செத்துட்டாரு. அதே என் பொண்ணுடைய வயசை பார்த்தேன், 30 வயசு தான், 30 வயசு இள வயசு, குடிச்சு குடிச்சே செத்துட்டாரு. அதுலயும் 2 பசங்க கை கொள்ளுவீங்க, இதை வச்சு அவன் இனி அடுத்தது லைஃப் எப்படி ஓட்ட முடியும்? வந்து கிருஷி வந்து கிருஷி லோன் வந்து இருக்கு, அது நம்மளுக்கு கிடைக்குது. பின்ன 5 லட்சம் இல்லையா, அது கிடைக்குது, அதுல பத்துதான் கிடைச்சது. நல்ல நல்ல படிக்கிறது, நமக்கு நல்ல மதிப்பு இருக்கு. நரேந்திர மோடி பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல நல்ல மனுஷன், நல்ல மனுஷன், நல்ல மனுஷன், அந்த ரெண்டாவது வரணும்னு நினைக்கிறேன். சனாதனன்றதுதான் நம்ம இந்து மதம், அப்போ அதை வந்து ஒழிப்பேன்னு சொல்றாருல்ல, அது யாருமே யாரும் இல்லை, நானும் ஏற்றுக்க முடியாது. சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்ற வார்த்தை சரி, அது ஏற்பட இது இல்லை, அது ரொம்ப வருத்தப்படுறேன். ஏடிஎம்கே இல்லாம பிஜேபினால மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி தனியா எல்லா விதத்திலும் இயங்க முடியும். தமிழகத்துல வெறும் 40 தொகுதி தான் இருக்கு, அந்த 40 தொகுதியை வச்சு பிரதமரை நிர்ணயிக்கவே முடியாது. எனவே பிஜேபி தனியா இயங்குறது ரொம்ப நல்லது. என்னன்னா உலகம் பூரா நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் 6 மாசத்துக்குள்ள அரசியல் வந்து பெரிய தலைவரா வந்திருக்காங்க. ஒரு நாட்டினுடைய பிரதமரா முதலமைச்சரா அது எவ்வளவு எடுத்துக்காட்டு இருக்குது. பாக்க போனீங்கன்னா அமெரிக்கால ரொனால்டு ரீகன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் சினிமா நடிகர், திடீர்னு அரசியலுக்கு வந்தாரு, பெரிய ஆள் ஆயிட்டாரு. அதே மாதிரி புதுசா கட்சி தொடங்கினார் NT ராமராவ்னு சொல்லி ஆந்திரால வந்து முதலமைச்சர் ஆனாரு.
மாதிரி அரசியல்ல வந்து திடீர்னு வராங்க, அதனால அவங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்ற வாதம் வந்து ரொம்ப தவறான வாதம். மாற்றம் வரணுங்க, அப்பதான் தமிழ்நாடு நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அதை விரும்புவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அண்ணாமலை நடைமுறை பத்தி உங்க தனிப்பட்ட கருத்து என்ன? ஊழல் ஆட்சி கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. ஏன்னா இது வரைக்கும் அவரு ஐபிஎஸ் இருந்து பெங்களூர்லயும் அந்த மாதிரிதான் பண்ணியிருக்காருங்க. எந்த ஒரு ஊழல் பண்ணாத ஒரு இதுல இருக்கு. அதனால வந்தாருன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஆட்சி இருக்குன்னு. ஆனா இவர் எல்லா கட்சியோடு இவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு, எதிர்காலம் இவருக்கு நல்ல சிறப்பாவே இருக்கு, நாடு நல்லா இருக்கு. வரப்போற எலெக்ஷன் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? இப்பத்து பொறுத்த அளவுக்கு அண்ணாமலைக்கு தான். ரீசன் ரீசன் அவர் பண்ற கொள்கை எல்லாமே நமக்கு பிடிச்சிருக்கு. கூட்டணி பிஜேபிக்கு கூட்டணி தேவையில்ல. சரி, நான் அண்ணாமலை சார் வந்து தனித்து நின்று எப்படி இருக்கும்? கண்டிப்பா ஜெயிப்பார், 100% ஜெயிப்பார். அதாவது இவங்க வந்து வருமானத்தை ஏத்துறதுக்காக தெருவுக்கு தேர்வு வந்து சாராய கடையும் அதுதான் இவங்களுக்கு என்ன, அதாவது வருமானத்தை கூட்டணும். இலவச 1000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. கலைஞர் மகளிர் உதவி திட்டாங்க, கலைஞர் மகளிர் உதவி திட்டாங்கிறது இவங்க கலைஞர் வீட்டுல இருந்து கொடுக்குறாங்களா இல்ல அறிவாலய காசை கொடுக்குறாங்களா? எந்த காசை கொடுக்குறாங்க? ஏன் கலைஞர் பேரை சொல்லணும்? இப்போ எந்த விதம், சரி ஒரு சாதாரணமா எடுத்துக்கலாம், இப்போ பணி இது கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு இருக்காங்க, அவங்களுக்கு கேட்கும் போது இவர் என்னங்கிறாரு, நிதிநிலை சரியில்லைங்கிறாரு. சரிங்களா, நிதிநிலை சரியில்லைன்னு சொல்ற இவருக்கு கருணாநிதிக்கு 81 ரூபாய் கோடியில மெர்னா கடற்கரையில வந்து செலவழிக்கிறாரு. யாருடைய காசு? நரேந்திர மோடி வந்து அதாவது மாணிக்கம் இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அவர் நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படின்றதுல தன்னுடைய உடல் பொருளா எல்லாத்தையுமே தியாகம் பண்ணி சேவை பண்ணிட்டு இருக்காரு. அற்புதமான சேவை பண்றாரு. அதனால அவரால் உலகத்துக்கே பெரிய, உலக மக்களுக்கெல்லாம் பெரிய ஒரு நன்மை ஏற்பட்டிருக்கு. இந்த கொரோனா காலத்தில் அந்த மருந்தெல்லாம் இலவசமாக கொடுத்து உலக நாடுகளும் அணைச்சி இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு உறவு ஏற்பட்டு வச்சிருக்காரு.